சரிதான். ஓகேவா? ரைட். அடுத்தது, ஹவு காஸ்ட் லாஸ்ட் இட்ஸ் ரிலவன்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த மல்டி கல்ச்சுரல் இந்தியன் சொசைட்டி. எலாபரேட் வித் யுவர் ஐ மீன் ஹேஸ் காஸ்ட் லாஸ்ட் இட்ஸ் ரிலவன்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த மல்டி கல்ச்சுரல் இந்தியன் சொசைட்டி. எலாபரேட் யுவர் ஆன்சர் வித் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ். இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்களை கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ஒரு பல கலாச்சாரம் இருக்கக்கூடிய இந்தியாவில் இந்த ஜாதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒளிஞ்சிருச்சா, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. எலாபரேட் யுவர் ஆன்சர் வித் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ். அப்படின்னா என்னது, நம்ம வந்து நீங்கள் காஸ்ட்ன்றது இப்போ என்ன குறைஞ்சிருக்கா இல்லையா, ஓகேவா? மல்டி கல்ச்சரல் சொசைட்டினா இப்போ இப்போ அர்பனைசேஷன் வந்து அதிகமாயிட்டு வருது. அப்போ அர்பனில் வந்து காஸ்ட் அப்படின்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஓகே, கிராமத்தில் பக்கம்தான் பார்த்துட்டு இருக்கிறது இந்தியாவோட ஒரு கலாச்சாரமாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து உங்களோட ஒப்பீனியன் வந்து என்னன்னு சொல்கிறீங்க. எலாபரேட் வித் யுவர் ஆன்சர் வித் இல்லுஸ்ட்ரேஷன்னா எனக்கு டேட்டா கொடுக்கணும்னு அர்த்தம். இந்த டேட்டா வந்து என்னன்னா, இந்த கௌரவ கொலைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த டேட்டா, அர்பனைசேஷன் டேட்டா, அதுக்கப்புறம் இந்த இன்டர்காஸ்ட் மேரேஜஸ் அப்படின்றது டேட்டா இருக்கும் இல்லையா, இது எல்லாத்தையும் நம்ம டேட்டா எடுத்து கொடுக்கணும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஆன்சர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரிலவன்ஸ் வந்து இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதான் கொஸ்டின் உங்ககிட்ட நான் கேட்குறேன். உங்களோட ஒப்பீனியன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேட்குறேன். சொல்லுங்க. காஸ்ட்ன்றது அதோட ரிலவன்ஸ் வந்து இழந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இழந்திருச்சான்லாம் கேட்கல, இழந்திருக்கா இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்போ உங்களோட ஒப்பீனியன் வந்து ஜெனுவனான ஒப்பீனியன் நீங்க கொடுக்கலாம். ஓகே, இது வந்து உங்களோட மைண்ட் செட்டுக்கான ஒரு க்வெஸ்சன். ஓகேவா? இது வந்து ஒரு பாசிட்டிவான ஆன்சர் வந்து நம்ம கொடுக்கணும், சரிங்களா? பாசிட்டிவான ஆன்சர்னா கம்ப்ளீட்லி கிடையாது, ஆனால் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து கொடுக்கணும் ஆன்சர். ஏன்னா அதான் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் இந்த கொஷனுக்கு. ஓகேவா? இதில் ஒருவேளை நீங்கள் இந்த புள்ளி விபரங்கள்லாம் கண்டிப்பாக சொல்லுது, முன்னாடி ஒன்றும் இல்லை, நீங்கள் புள்ளி விபரத்தை கூட உங்களுக்கு ஒருவேளை தெரியாட்டி இப்படி சொசைட்டியை யோசிங்களே, உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணவங்களை பற்றின ஒப்பீனியன் எப்படி இருக்குது, இப்போ வந்து எப்படி இருக்குது, மாறி இருக்கு இல்லையா, அந்த ஒப்பீனியன் அப்படின்றது மாறி இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நிறைய அதே மாதிரி இன்டர்காஸ்ட் மேரேஜ்ன்றது நடக்குது குளோபலி. அதாவது இந்த மல்டி கல்ச்சுரல் வந்து எதனால் வருது, அர்பனைசேஷனால் வந்துட்டு எல்லா மக்களும் படிக்கிறாங்க, எல்லா ஜாதி மத இன மக்களும் படிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாமே காமனான ஒரு நாலேஜ் கிடைக்குது. அப்போ அந்த காமனான நாலேஜ் அப்ளை பண்ணுறதுக்காக இண்டஸ்ட்ரி வருது. எல்பிஜிக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரி நம்ம அதிகமாக பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு அர்பனைசேஷன் அப்படின்றது கிரியேட் ஆகுது. அப்போ அந்த அர்பனைசேஷனில் வந்துட்டு ஒரு லைக் மைண்டட் பர்சன்ஸாக இருக்காங்க, ஒரு ட்ரைபல் இருக்கான், அதே மாதிரி ஒரு ஒரு அப்பர் காஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரே இன்ஜினியரிங், ஒரே மெடிக்கல், ஒரே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிக்கும்போது அவங்களோட இனம் மதம்லாம் ஒரு பக்கம் வந்து இருந்தாலுமே தனிப்பட்ட அந்த அந்த நாலேஜ் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா ஒரே சின்க்ரோனைஸ்டு நாலேஜாக வந்து வர்றதுனாலையும் இந்த மல்டி கல்ச்சரலிசம் வந்து அதிகரிக்குது. அதனால அந்த ரிலவன்ஸ் அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வருது. இதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க, ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, ஓகே, அதையும் பொறுத்து சொசைட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. ஒப்பீனியன் மீடியாஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிகமானதுனாலையும், ஐடி இதெல்லாம் வந்து அதிகமானதுனாலையும் மக்கள் மத்தியில் இந்த ஜாதி பற்றின அந்த விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இன்னும் குறையணும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, பட் இன்னும் 100% குறையல. பட் ஆனால் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பாசிட்டிவான ரிப்ளை வந்து கொடுக்குறோன்னா, வி ஹாவ் த பாசிட்டிவ் மைண்ட் செட் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அவ்வளோதான், இல்லை இல்லை குறையவே இல்லை அப்படின்னா அது புள்ளி விபரங்கள் அது சப்போர்ட் பண்ணாது. புள்ளி விபரங்களோட இதே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுது. தட் மீன்ஸ் என்னன்னா, இன்டர்காஸ்ட் மேரேஜ் எல்லாமே நடந்து அதிகமாக இருக்கு கடந்த 10 வருஷத்துல அப்படின்னு தான் புள்ளி விவரங்கள் வந்து சொல்லுது. ஓகேவா? ரைட். ஸோ வி ஷுட் பி ஆல்வேஸ் ப்ரெசன்ட் அவர் செல்ஃப் வித் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டு த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன். தட்ஸ் இட். ஓகே, அடுத்தது, COVID-19 பேண்டமிக் வந்து கிளாஸ் இன்இக்வாலிட்டிஸ் அண்ட் பாவர்ட்டியை வந்து அதிகப்படுத்திடுச்சான்னு கேட்குறாங்க. அதாவது ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட், பணக்காரங்க ஏழை அப்படின்ற அந்த மிடில் கிளாஸு, லோயர் கிளாஸ் அப்பர் கிளாஸ்ன்னு சொல்ல அந்த வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து அதிகப்படுத்திடுச்சா, அதே மாதிரி பாவர்ட்டியும் அதிகப்படுத்திடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டு விஷயத்த சொல்லணும், கிளாஸ் இன்இக்வாலிட்டிஸ்க்கும் சொல்லணும், பாவர்ட்டிக்கும் சொல்லணும். கண்டிப்பாக அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா இதில் வந்து நமக்கு நிறைய வந்து 30% நார்மலாகவே டேட்டா என்ன சொல்லுது, 30% வந்துட்டு ஏழை மக்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டா இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன்இக்வாலிட்டினா அப்போ அதை எப்படி நீங்கள் எடுக்கலாம், ஒரு நிமிஷம். ஓகே, கிளாஸ் இன்இக்வாலிட்டி அப்படின்றத மிடில் கிளாஸ் அப்படின்றது, அப்போ மிடில் கிளாஸ் அப்படின்றது டெய்லி வேஜர் மாதிரி இருப்பாங்க, சரிங்களா, டெய்லி வேலைக்கு போயிட்டு வர்றவங்களா இருப்பாங்க, அல்லது வந்து பார்த்தோன்னா ஒரு கடை வந்து நடத்திட்டு இருப்பாங்க, ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருப்பாங்க, ஒரு ஸ்மால் ஆண்டர்பிரினராக வந்து இருப்பாங்க. இப்போ எல்லாமே ஹால்ட் ஆயிடுச்சு இல்லையா பேண்டமிக், அதாவது
இந்த பேண்டமிக் வந்ததுல இருந்து சோசியல் மொபிலிட்டி அப்படின்றதே கம்மி ஆயிடுச்சு. அப்போ மொபிலிட்டி கம்மி ஆயிடுச்சு, எல்லாமே லாக்டவுன்ல வந்து இருந்துட்டோம். ஒரு 3 மந்த்ஸ் வந்து லாக்டவுன்ல இருந்தோம். அப்போ எல்லாத்தோட இதுவுமே, அதாவது சேவிங்ஸ் வந்து வச்சிருக்கிறவங்களோட லைஃப் வந்து கொஞ்சம் சர்வே ஆச்சு. பட் ஆனால் அந்த டெய்லி வேஜர்ஸோட லைஃப் வந்து ரொம்ப க்வெஸ்சன் ஆயிடுச்சு. டெய்லி வேஜர் வந்து என்ன, பாவர்ட்டி தான் இருக்கான், பாவர்ட்டியில தான் இருக்கான். அப்போ அவனோட தன்மை வந்து இன்னமும் மோசமாயிடுச்சு. அப்போ பாவர்ட்டி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ரெண்டாவது இன்இக்வாலிட்டி வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னா, ஆமாம், இன்இக்வாலிட்டி அதிகப்படுத்தி இருக்கு. அதாவது எப்படின்னா, பணக்காரங்க அதை அட்லீஸ்ட் அந்த ஹேவ்ஸ் அப்படின்றவங்க அதே லெவலில் வந்து இருந்துக்கிட்டாங்க. பட் ஹேவ் நாட் அப்படின்றவங்க ரொம்ப கீழே போயிட்டாங்க. அதாவது ஒரு விஷயம் வந்து ஒரு கேப் விழுவணும் அப்படின்னா, ரெண்டு விஷயத்தும் வந்து ஒன்று விலகி போனாலுமோ அல்லது ரெண்டுமே விலகி போனாலோ கேப் கேப் தான், அவ்வளோதான். ஸோ அப்போ நம்ம நம்ம சொசைட்டியில் நார்மலாக நீங்கள் நாலேஜ் அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலே அந்த ஆண்டர்பிரினர் எல்லாமே ஸ்டாப் ஆயிருக்காங்க. பட் ஆனால் அவங்ககிட்ட கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், அதை வச்சு அவங்க சமாளிச்சுப்பாங்க. தே வில் நாட் பி ஃபாலிங் இன் டு த டெப் ட்ராப். ஓகே, பட் ஆனால் இவங்கள பாருங்க, டெய்லி வேஜர்ஸை யோசிச்சு பாருங்க. ஓகே, அவங்க எல்லாமே இன்னும் தே ஜஸ்ட் வாண்டடு, தே ஆர் நீட் ஆஃப் ஜாப் இல்லையா, தே ஆர் நீட் ஆஃப் ஜென்ரேஷன் ஆஃப் மணி இல்லையா. ஸோ அந்த காரணத்தினால இதை வந்து இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறது, எஸ் அந்த மாதிரி தான் இன்இக்வாலிட்டியை ஜாஸ்தி பண்ணியிருக்கு அப்படின்றது. இது நிறைய எடிட்டோரியல் வந்து வந்துச்சு ரீசெண்டாக, நிறைய எடிட்டோரியல் இதை பற்றி தான், கோவிட் கோவிட் கோவிட்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செக்டாருக்கும் கோவிட்ல கோவிட்னால என்ன பாதிப்பு வந்துச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, டோட்டல் லாக்டவுன், லாக்டவுன் மீன்ஸ் இஸ் லாக்டவுன். ஓகே, அவ்வளோதான். தட் மீன்ஸ் எல்லா செக்டாரும் வந்து ஹால்ட் ஆச்சு. அதனால மறுபடியும் ஸ்லோவாக பிக்கப் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். பட் ஆனால் அதை கேட்கல, அவங்க பாதிச்சிருக்கா இல்லையா, பாவர்ட்டி இன்இக்வாலிட்டி அதிகப்படுத்திருக்கா இல்லையா தான் அது ஒரு கொஸ்டின், தாராளமாக நம்ம எழுதிடலாம். ஒருவேளை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து தெரியல அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை தெரிஞ்சிருக்கணும். நம்ம பொதுவாக மீன்ஸ் எழுத போகும்பொழுது ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னாலுமே, இதோட ரெலவன்ஸ் வந்து நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் பேக்கு, இப்போ இருக்கக்கூடிய சோசியல் ஒப்பீனியன் அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சு காமன்சேட் பண்ணலாம். ஓகேவா, அந்த அட்லீஸ்ட் அந்த ஒரு தன்மை, அந்த மாதிரி திங்க் பண்ணி உங்களுக்கு எழுதுற தன்மை இருக்குதா அப்படின்றத தான் யூபிஎஸ்சி சோதிக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா, பட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போடுறீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க் வந்து நிறைய அள்ளும். ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்லாம் எங்கே கொடுப்பாங்கன்னா, யோஜனா குருஷேத்திரால கொடுப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம டெய்லி படிக்கிற ஹிந்துவில் வந்து வரும், மற்ற நாளிதழ்களில் வரும். பட் இருந்தாலும் யோஜனா குருஷேத்திரான்றது ஹைலி அஃபிஷியல் டாக்குமெண்ட், அதை ரொம்ப ஃபாலோ, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். அவ்வளோதான், யார் சொன்னாலும் கேட்காதீங்க, ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா, அப்படி ஃபாலோ பண்ணால் தான் மீன்ஸில் வந்து மார்க் வந்து அதிகமாக எடுக்க முடியும். ஓகேவா, ரைட். அடுத்து, டு யூ அக்ரி, டூ யூ அக்ரி, நீங்கள் அக்ரி பண்ணிக்கிறீங்களா என்ன, தட் ரீஜனலிசம் இன் இந்தியா அப்பியர்ஸ் டு பி அ கான்சிக்வன்ஸ் ஆஃப் ரைசிங் கல்ச்சுரல் அசர்டிவ்னஸ், ஆர்கியூ பண்ணுங்க அப்படின்றாங்க. ஆர்கியூனா இப்போ இந்த பக்கம் இந்த பக்கம் கவுண்டர் ஸ்டேட்மெண்ட் கவுண்டர் ஸ்டேட்மெண்ட் அப்படி கொடுத்தாகணும். அதாவது இது என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட ஐடென்டிட்டி இப்போ வந்து தமிழ்காரங்க, தெலுங்குக்காரங்க, கன்னடக்காரங்களுக்கான அந்த ஐடென்டிட்டியை வந்து நம்ம உறுதிப்படுத்துறோம்னு வச்சுக்கோங்க. எங்க போனாலும் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துக்கு போகிறோம் பப்ளிக் பிளேஸ்ல, இது வரைக்கும் நம்ம பேண்ட் ஷர்ட் அந்த மாதிரி போட்டு போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் ஐடென்டிட்டி அப்படின்றதுனால நம்ம வேட்டி சட்டை அந்த மாதிரிலாம் போட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன், அதான் வந்து கல்ச்சுரல் அசர்டிவ்னஸ், கல்ச்சர் வந்து உறுதிப்படுத்துறோம். ஏன்னா நிறைய தாக்கங்கள் வந்து இருக்கு குளோபலைஸ்டு வேர்ல்டுல வந்து நம்ம மேலே, ஒவ்வொரு கலாச்சாரத்தின் மேலே, நம்மள மேலன்னா நான் சொல்றது வந்து ஒவ்வொரு கலாச்சாரத்தின் மேலே அந்த ஒரு தாக்கங்கள் பொதுமைப்படுத்தப்படுற பண்பு அப்படின்றது இருக்கு, சரிங்களா. அப்போ அந்த பொதுமைப்படுத்துதல் அப்படின்ற அந்த இதுல இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக நம்மளோட ஐடென்டிட்டியை நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமயத்துல இது வந்து ஒரு ரீஜனலிசத்தை, அதாவது நாங்கள் தமிழ்காரங்களாம் தனிப்பா, தெலுங்குக்காரங்களாம் தனி, கன்னடிகாஸ்லாம் தனி, மலையாளிஸ்லாம் தனி அப்படின்ற அந்த தன்மையை வந்துட்டு அதிகப்படுத்துதா, அது ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி கல்ச்சுரலில் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுனால அது வந்து இந்த ரீஜனலிசத்துக்கு ஒரு காரணமாக அமையுதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு கலாச்சாரம், அந்த கலாச்சாரத்தை நீங்க வந்து கல்ச்சுரல்னா வந்து இதுல வந்து லாங்குவேஜ் எல்லாமே அடங்கும் சரியா. அப்படி வந்து இருக்கிற, அதாவது இந்தியாவுக்குள்ள நினைச்சுங்க, இந்தியாவுக்குள்ள அந்த மாதிரி நினைச்சுங்க, அந்த மாதிரி நினைக்கிறதுன்றது ரீஜனலிசத்தை அதிகப்படுத்துதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரீஜனலிசம்னா என்னது? எஸ், ஒரு குறிப்பிட்ட ஜியோகிராபிக்கல் ரீஜனை வந்து நம்ம மண்டல வாரியா வந்துட்டு எங்களுக்கு ஒன்று தனி ஒரு ஐடென்டிட்டி அப்படின்றது கிரியேட் பண்றது. ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. ஓகேவா, ஸோ இது ரீஜனலிசத்தை வந்து அதிகப்படுத்துதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்க வந்து தெலுங்கானா பிரிஞ்சதை கூட கேட்கலாம். இப்போ தெலுங்கானா ஆந்திரான்னு சொல்லி பிரிஞ்சது இல்லையா? ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரே கலாச்சாரம் தான், ஆந்திராவும் இவங்களும் ஒரே கலாச்சாரம் தான். அதாவது ரொம்ப மைக்ரோ லெவல் டிஃபரன்ஸ் தான். ஏன்னா ஆந்திரான்றது, தெலுங்கானான்றது ஹைதராபாத்தோட நிஜாமோட கண்ட்ரோல்ல இருந்திருக்கும். இந்த பக்கம் இது ஆந்திரான்றது தனி ஒரு இதுல இருந்துச்சு. ஆந்திரா ராயலசீமா, கோஸ்டல் ஆந்திரா, தெலுங்கானான்னு சொல்லி மூணு பகுதியை ஒன்றா சேர்த்து ஆந்திரான்ற ஒரு மாநிலம் வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ அப்போவே வந்து சொன்னாங்க, இது வந்து பிடிக்காதவங்களை ஒன்றா உட்கார வச்சிருக்க மாதிரி அப்படின்ற மாதிரி நேருவோட ஸ்டேட்மெண்ட் வந்து இருந்துச்சு. பட் எனிஹவ்,
ரீஜனலிசத்தை அதிகப்படுத்துதா அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா ரீஜனலிசம் அப்படின்றது டெவலப்மெண்ட் ஓரியன்டாக வந்து வைக்கிறது தானே ஒழிஞ்சு கல்ச்சுரல் ஐடென்டிட்டி அப்படின்றது சொல்ல முடியாது. கல்ச்சுரல் ஐடென்டிட்டி பண்ணுறதுனால மட்டும் நீங்கள் தனிமைப்படுத்த தனியாக ஒரு ரீஜன் வந்து கேட்குறீங்க அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் மற்ற காரணங்களும் இருக்குது, இது மட்டுமே ஒரு கல்ச்சுரல் அசர்டிவ்னஸ் மட்டுமே வந்துட்டு ஒரு காரணங்களாக வந்து இருக்க முடியாது. ஓகே ரைட்.